இந்தியா முழுவதும் மோடியின் தாடியை தவிர வேறொன்று வளரவே இல்லையே. அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகும் வரை அவருக்கு வங்கியில் கணக்கு இல்லை. அவர் பிரதமர் ஆனதற்கு பிறகு வங்கியில் நமக்கு கணக்கு இருக்கிறது, பணம் இல்லை. அவர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். ஒரு 100-200 பேர் கூடியிருந்தார்கள். 200 பேர் கூடியிருக்கிறார்களே என்று மகிழ்ச்சியாக இருந்தார். அவர்கள் அவரை பார்க்க வரவில்லை, ஹெலிகாப்டர் பார்க்க வந்திருக்கிறார். வண்டியே பார்க்காதவன், காரையே பார்க்காதவன் கூட கருவேப்பிலையை பார்க்க வேண்டும் இல்லையா? கருவேப்பிலை வாங்குகிற போது பெட்ரோல் டீசல் விலையினுடைய கூடுதல் என்ன என்று நமக்கு புரியும். இதோ இந்த சிலிண்டர் உருளை இன்றைக்கு திடீரென்று கண்பிடித்துக் கொண்டது போல நம்முடைய முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் 6 சிலிண்டர் தருவேன் என்கிறார். ஒருவேளை அது காலி சிலிண்டராக இருந்தாலும் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கொள்கை, உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரே கொள்கை தான், உங்களுக்கும் பாமகவுக்கும் ஒரே கொள்கை தான் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் வருகிற வாக்கும் வரும். இன்றைக்கு கொரோனா மிக கூடுதலாக பரவி கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் தேர்தல் தள்ளி போக வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் பாருங்கள். இவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள் இல்லையா, நாங்கள் வந்தால் எல்லாம் வளர்ச்சி அடையும் என்று, நம் துன்பங்களும் துயரங்களும் வளர்ச்சி அடையும் என்று இப்போதுதான் நமக்கு புரிகிறது. ஒருவன் சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தான், நாங்கள் வந்ததற்கு பிறகு ஜிடிபி உயரும் என்று மோடி சொன்னார். ஜிடிபி என்றால் நமக்கு தெரிந்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டெவலப்மெண்ட். ஆனால் இப்போது அவர்கள் சொல்லுகிற ஜிடிபி என்ன என்று இப்போதுதான் புரிகிறது. எங்கள் ஆட்சியில் ஜிடிபி உயரும் என்றால் கேஸ் விலை கூடும், டீசல் விலை கூடும், பெட்ரோல் விலை கூடும் என்பதுதான் ஜிடிபி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். என்ன வளர்ந்திருக்கிறது? இந்தியா முழுவதும் மோடியின் தாடியை தவிர வேறொன்று வளரவே இல்லையே. அது மட்டும் வளர்ந்திருக்கிறது. நேற்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிற வரையில் எனக்கு வங்கியில் கணக்கு கூட இல்லை. நல்லது. அவருடைய டீ கடை கதையை போல இந்த கதை எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது, உண்மை என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகும் வரை அவருக்கு வங்கியில் கணக்கு இல்லை. அவர் பிரதமர் ஆனதற்கு பிறகு வங்கியில் நமக்கு கணக்கு இருக்கிறது, பணம் இல்லை. நம்ம எல்லோருக்கும் கணக்கு இருக்கிறது, ஆனால் யாருக்கும் பணம் இல்லை. எல்லா பணத்தையும் சுரண்டி கொண்டு போய்விட்டார்கள். இதை பற்றியெல்லாம் அதிமுகவை விடுங்கள், கூட்டணியில் இருக்கிற பாமகவை விடுங்கள், வேறு கட்சிகளாவது பேசுகிறார்களா? ஹெலிகாப்டரில் வந்து இறங்குகிறாரே கமலஹாசன் பேசுகிறாரா? உடுமலைப்பேட்டையில் என்ன நடந்தது? அவர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். ஒரு 100-200 பேர் கூடியிருந்தார்கள். 200 பேர் கூடியிருக்கிறார்களே என்று மகிழ்ச்சியாக இருந்தார். அவர்கள் அவரை பார்க்க வரவில்லை, ஹெலிகாப்டர் பார்க்க வந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஹெலிகாப்டரை நோக்கி போனதற்கு பிறகுதான் கமலஹாசனுக்கு புரிந்தது அவர்கள் அதற்காக வந்திருக்கிறார்கள் என்று. பிறகு அந்த இடத்தில் பேசாமலேயே புறப்பட்டு விட்டார் என்று இன்றைக்கு காலையிலே செய்தி வந்திருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலையும் இவர்கள் நம்மை தான் குறிவைத்து தாக்குகிறார்கள். யாராவது உண்மை பேசுகிறார்களா? நான் கேட்கிறேன். இப்போது 1000 இடக்கு செயல் வீரர் கூட்டத்திலே பேசிவிட்டு வருகிறேன். இதோ சேப்பாக்கத்தில் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் தம்பி உதயநிதி போட்டியிடுகிறார். நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிற போது அவர் மீது 22 வழக்குகள் இருக்கின்றன. 22 வழக்குகள் எதற்கான வழக்குகள்? குடியுரிமை திருத்த சட்டம், இந்த சிஏஏ என்கிற சட்டத்தை 19 இடங்களில் அவர் கிழித்து எரிந்தார் என்பதற்காக வழக்கு. 3 இடங்களில் தடையை மீறி ஊர்வலம் நடத்தினார் என்பதற்காக வழக்கு. பொதுமக்களுக்கான வழக்கு, பொதுமக்களுக்கான போராட்டம், சிறுபான்மையினரை காப்பதற்கான போராட்டம். நான் கேட்கிறேன், நீங்கள் குஷ்பு என்று ஒரு நடிகையை நிறுத்தியிருக்கிறீர்களே, அவர் பிறப்பால் இஸ்லாமியர். பிறப்பால் யார் இஸ்லாமியர் என்பது முக்கியமில்லை, பிறந்தது பிறகு இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தோம் என்பதுதானே முக்கியம். அந்த மக்களுக்காக எப்போதும் மாசுவினுடைய வழக்குகள் கூடுதல். இன்றைக்கு நேற்று அவை 34 வழக்குகள் சிஏஏ மீது. நேற்றைக்கு நான் கூட பேசுகிற போது சொன்னேன், 3 நாள்களுக்கு முன்புதான் நான், தமிமூன் அன்சாரி, கருணாஸ் எல்லோர் மீதும் ஒரு வழக்கு, இதே சிஏஏ வழக்கு. நான் அவர்கள் தான் நடத்தினார்கள், என்னை அழைத்தார்கள், நான் சென்றேன், என் வயது காரணமாக சுபவி ஐயா தலைமையில் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் அந்த வழக்கில் போய் நான் தான் ஏவன் என்று நீதிமன்றத்தில் ஏவன் வந்துட்டாரா? என்னடா பண்ணிட்டேன்? ஏவன், நீங்கள் ஏவன் என்று யாரை சொன்னீர்களோ அந்த அம்மாவுக்கு நினைவிடமெல்லாம் வேறு கட்டி வைத்துக் கொண்டு நம்மை பார்த்து ஏவன் என்கிறார். இந்த வழக்குகள் நம் மீது இருக்கின்றன என்றால் இதற்காக நாம் பெருமைப்படுகிறோம் என்பதற்காக சொல்ல வருகிறேன். சிறுபான்மையினருக்கானாலும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால்,
இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று வாக்குகளை பிரித்து விடலாம். ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நடக்காது. இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் இஸ்லாமியர்களுமா? இந்துக்கள் இந்த கூட்டத்தில் இல்லையா? நேற்றைக்கு ஒரு செய்தி பார்த்தீர்கள் இல்லையா? நடை மேடைக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்னு சொல்றோம் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல 10 ரூபாயா இருந்தது 50 ரூபாயா ஆகிட்டாங்க. ஒருத்தனை போய் போயிட்டு வான்னு சொல்றதுக்கு இனிமே வீட்டில இருந்தே போயிட்டு வாப்பா? ஒரு வேலை அங்க போய் நம்ம வழி அனுப்ப முடியாது. அங்க போய் போயிட்டு வான்னு சொன்னா 50 ரூபாய் கொடுக்கணும். ஒரு ஆள் 10 ரூபாயை நீ 15 ரூபாய் ஆக்கினால் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. 10 ரூபாயை 50 ரூபாயாக உயர்த்தி கூட்டினால் ஒவ்வொன்றிலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் யார் என்ன செய்து விடுவார்கள் என்கிற ஆணவத்திலும் மமதையிலும் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது என்றால் அது வண்டி வைத்திருக்கிறவர்களுக்கு தானே பிரச்சனை என்று நாம் கருதிவிடக் கூடாது. அதுதான் முக்கியமானது. ஏதோ காரும் வண்டியும் வைத்திருக்கிறவர்களுக்கு தானே பெட்ரோலும் டீசலும் விலை கூடினால் சிக்கல். நமக்கு வண்டியே இல்லையே, நமக்கு என்ன பிரச்சனை என்று கருதாதீர்கள். நம்மிடத்திலே வாகனம் இருக்கிறதோ இல்லையோ எரிபொருள் விலை கூடும் போது அத்தனை பொருள்களின் விலையும் கூடும். ஆந்திராவிலிருந்து நான் இப்போது போகிற போது பல நேரங்களில் கூட்டம் முடிந்து போகிற போது கோயம்பேட்டிலே பார்ப்பேன், லாரி லாரியாக கருவேப்பிலைகள் வந்து இறங்குகின்றன. ஒரு 10 லாரிகளில் கருவேப்பிலை வந்து இறங்குகிற காட்சியை பார்க்கிறேன். ஆந்திராவிலிருந்து அந்த கருவேப்பிலைகள் வருகின்றன. அங்கே இருந்து இங்கே வருவதற்கு எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலை கூடி விடுவானால் அந்த லாரியினுடைய கட்டணம் கூடும். லாரியினுடைய கட்டணம் கூடினால் அதனுடைய விளைவு அந்த கருவேப்பிலையினுடைய விலை கூடும். வண்டியே பார்க்காதவன் காரையே பார்க்காதவன் கூட கருவேப்பிலையை பார்க்க வேண்டும் இல்லையா? கருவேப்பிலை வாங்குகிற போது பெட்ரோல் டீசல் விலையினுடைய கூடுதல் என்ன என்று நமக்கு புரியும். நம்முடைய திமுக தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொன்றும் சிந்தித்து சிந்தித்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ 10 பேர் ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டு TR பாலகண்ணன் அவர்கள் தலைமையிலே அந்த அறிக்கையை எழுதிவிடவில்லை. எப்படி அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது என்பதை இங்கே இருக்கிற உங்களில் பலர் அறிவீர்கள். கடந்த 5-6 மாதங்களாக அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு ஊராக சென்று மக்களின் பல்வேறு வகையினரை சந்தித்து விவசாயிகளை பார்த்து, தொழிலாளிகளை பார்த்து, மாணவர்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து, பெண்களை பார்த்து என்ன குறை என்று கேட்டு அதற்கு பிறகு அந்த குறைகளை அறிந்து கொண்டு அதை எப்படி தீர்க்கலாம் என்று திட்டமிட்டு எழுதப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு வரலாற்று ஆவணமாக நம்முடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. வெறுமனே அது வெறும் அறிக்கை அல்ல. அந்த அறிக்கை அவ்வளவு சிரமப்பட்டு தயாரிக்கப்பட்டதனாலே தான் சின்ன சின்ன செய்திகள் கூட எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் என்று அமைந்திருக்கிறது. அதை நாம் தான் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். மின் கட்டணத்தை 2 மாதங்களுக்கு ஒரு முறை வாங்கினார்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுக்கப்பட்டு மின் கட்டணம் வாங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. இதனை மேடையில் பேசுகிற எதிர்கட்சியில் சிலர் சொல்லுகிறார்கள், 2 மாதத்துக்கு ஒரு முறை வாங்கினால் என்ன, 1 மாதத்திற்கு ஒரு முறை வாங்கினால் என்ன, எவ்வளவு வேறுபாடு என்பதை நான் எடுத்து சொல்லுகிறேன். மிக எளிமையாக மக்களிடம் நீங்கள் போய் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இந்த மேடையில் நான் பேசுகிறேன், ஒவ்வொருவரும் வீடு வீடாக போய் பேசுங்கள், பார்க்கிறவர்களிடமெல்லாம் பேசுங்கள், தேநீர் குடிக்கிற இடங்களில் பேசுங்கள், தெருவில் கூடுகிற இடங்களில் பேசுங்கள். அப்போதுதான் மக்களிடத்தில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒவ்வொரு மாதம் வாங்குவதற்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வாங்குவதற்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது என்றால் உங்களுக்கு தெரியும். நாம் வீடுகளில் பயன்படுத்துகிற மின்சாரத்துக்கு முதல் 100 யூனிட்டிற்கு காசு இல்லை. சரி, 101 யூனிட் ஆகிவிட்டால் அதிலிருந்து 200 வரைக்கும் முதல் 100 யூனிட்டை கழித்து விட்டு தான் 180 யூனிட் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்றால் 80 யூனிட்டிற்கு காசு உண்டு. எவ்வளவு என்றால் 1 யூனிட்டுக்கு 1 ரூபாய் 50 காசு. ஆனால் அதுவே 200 யூனிட் ஆகிவிட்டால் 101 லிருந்து 250 வரைக்கும் 1 ரூபாய் 50 காசு அல்ல, 1 யூனிட்டுக்கு 2 ரூபாய். 200க்கு மேலே போனால் தானே 2 ரூபாய் வாங்க வேண்டும். இல்லை, 101 லிருந்தே கணக்கு பார்த்து 2 ரூபாய். 300 யூனிட்டை தாண்டி விட்டால் 3 ரூபாய். 500க்கு போகிற போது 5 ரூபாய். இப்போது என்ன ஆகும் என்றால் 2 மாதங்கள் ஒருவன் ஒரு வீட்டில் 150 யூனிட் மின்சாரம் தான் பயன்படுத்துகிறான் என்றால் 50 யூனிட்டுக்கு 75 ரூபாய் கட்டணம் அவ்வளவுதான். ஆனால் 2 மாதம் ஆகிற போது அதுவே 300 யூனிட் ஆகும் இல்லையா?
அப்போது 200 யூனிட்டுக்கு 300 யூனிட்டை தொடுகிற போது ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் வீதம், 200 யூனிட்டுக்கு 600 ரூபாய் கட்ட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கட்டினால் நான் இந்த கணக்கை மட்டும் நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கணக்கு படிக்கிற போதே பலருக்கு வராது, ஆனாலும் இப்போது நம் வாழ்க்கை கணக்கு என்பதால் வந்தாக வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கட்டினால் 150 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிறவன் 75 ரூபாய் கட்டினால் போதும். ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு முறை கட்டுகிற போது அதே மின்சாரத்துக்கு 300 ரூபாய் கட்ட வேண்டும் என்றால் ஒரு பாதி செலவை திமுக கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நமக்கு குறைக்க போகிறது மின் வாரியத்தினுடைய செலவில் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாய் குறைக்கிறோம் என்றால் ஒவ்வொரு மாதமும் நமக்கு எவ்வளவு பணம் குறைகிறது. இதோ இந்த சிலிண்டர் உருளை இன்றைக்கு திடீரென்று கண்பிடித்துக் கொண்டது போல நம்முடைய முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் 6 சிலிண்டர் சருவேன் என்கிறார். ஒருவேளை அது காலி சிலிண்டராக இருந்தாலும் கவனமாக இருக்கும். ஏனென்றால் அவர் என்ன கடைசியாக சொல்லுவார், நான் சிலிண்டர் தருகிறேன் என்று தானே சொன்னேன், அதில் எரிவாயு இருக்கும் என்றா சொன்னேன் என்று கூட கேட்பார்கள். அப்படி கேட்க சொல்வதற்கு பல புத்திசாலிகள் அவர்கள் பக்கத்திலேயே இருக்கிறார்கள். நாம் சொல்லுகிற செய்தியை மிக சரியாக சொன்னார்கள். இன்றைக்கு 890 ரூபாய் விலை. அரசாங்கம் தந்திருக்கிற ஒரு புள்ளி உரத்தை நான் சொல்லுகிறேன், நாம் கேட்டு அவர்கள் சொல்லவில்லை. தாமோதர பிரதான் என்கிற மத்திய எரிபொருள் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தந்திருக்கிற அந்த செய்தி செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. இந்த பிஜேபி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2014 ஆண்டு மார்ச் 1 இந்த சிலிண்டர் என்ன விலை இருந்தது, அதே மார்ச் 1 2021 ஏறத்தாழ ஒரு 18 நாள்களுக்கு முன்னால் என்ன விலை, இதை யார் சொல்லுகிறார்கள், எரிபொருள் துறை அமைச்சர் தாமோதர பிரதான் நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார். 2014 மார்ச் 1 அதனுடைய விலை 419.50 ரூபாய் அவர்கள் சொன்ன விவரம். அதே மார்ச் 1 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி செய்த பிறகு 820 ரூபாய், இப்போது அது 890. எந்த விலையையும் நாம் பார்த்து கொண்டு வருவதற்கும் மேடைக்கு வருவதற்கும் கூடி விடுகிறது. நேற்றைக்கு தாம்பரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிற போது ஒரு விலை சொல்லுகிறார், அங்கே இருக்கிறவர்கள் இல்லை இல்லை கூடிடுச்சுங்கிறார். அப்போது அவர் கேட்கிறார், நீ என்னப்பா கடை வச்சிருக்கிறியா, கரெக்டாக சொல்றியாங்கிறார். எல்லோருக்கும் மக்களுக்கு மிகச்சரியாக ஒவ்வொரு நாளும் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. 2 மடங்கு 419.50 ரூபாயிலிருந்து 820 ரூபாயாக கூடியிருக்கிறது என்றால் 2 மடங்கு அப்படியே கூடியிருக்கிறது. ஆகையினாலே நாட்டில் விலைவாசி கூடியிருக்கிறது, மக்களின் துயரங்கள் கூடியிருக்கின்றன. மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கியவர்கள் யார், இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திலே நீங்கள் அடித்துக் கொடுத்திருக்கிற கொள்ளை எவ்வளவு, இப்போது நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, தில்லியிலே அதே மெட்ரோ ரயில் திட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு 50 காசு தான். நீங்கள் தில்லியில் இருக்கிற நண்பர்களை கேட்டு பாருங்கள், 1 கிலோமீட்டருக்கு 50 காசு, 10 கிலோமீட்டர் பயணம் செய்தால் 5 ரூபாய் தான் பயணச்சீட்டு, 10 கிலோமீட்டர் சென்னையில் பயணம் செய்தால் 30 ரூபாய் பயணச்சீட்டு. அங்கே 10 ரூபாய் டெல்லியிலே, தில்லியிலே இன்னமும் விலைவாசி கூடுதல். அங்கே 10 கிலோமீட்டர் பயணம் செய்தால் 5 ரூபாய், தமிழ்நாட்டிலே சென்னையிலே பயணம் செய்தால் 30 ரூபாய் என்றால் 25 ரூபாய் 10 கிலோமீட்டருக்கு கொள்ளை அடிக்கிற அரசாக. இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற செய்திகள், யாருக்கும் தெரியாமல் நடக்கிற கொள்ளை எவ்வளவு, ஒவ்வொரு நாளும் அமைச்சர்கள் வீட்டுக்கு போய் சேருகிற பணம் எவ்வளவு, ஒரே ஒரு போட்டி நடக்கிறது, தங்கமணி கூடுதலாக கொள்ளையடிக்கிறாரா வேலுமணி கூடுதலாக கொள்ளையடிக்கிறாரா என்பதை தவிர எல்லா அமைச்சர்களும் முழுக்க முழுக்க இன்றைக்கு இத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்றால் யாருடைய பணம், யாருடைய வரி பணம், நம் மக்கள் பணத்தை அவர்கள் தொடர்ந்து சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒன்றையும் அவர்கள் வெளிப்படையாக செய்வதில்லை. நம்முடைய ஆட்சி வந்தால் தலைவர் அறிவித்திருக்கிறார், சட்டமன்ற கூட்டங்கள் கூட தொலைக்காட்சியில் வெளிப்படையாக மக்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார். யாருக்கு அப்படி சொல்ல முடியும், யார் உண்மையாக இருக்கிறார்களோ, யார் நேர்மையாக இருக்கிறார்களோ, யார் நடக்கிறது என்ன என்று மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்கிற துணிச்சலோடு இருக்கிறார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட துணிச்சல், அப்படிப்பட்ட திறமை, அப்படிப்பட்ட நாணயம், அப்படிப்பட்ட வெளிப்படை தன்மை திமுகவிடத்திலும் திமுக தலைவர் தளபதி இடத்திலும் இருக்கிற காரணத்தாலே தான் அதனை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள் தேர்தல் அறிக்கை என்பதை பக்கம் பக்கமாக படித்து பாருங்கள். சாணக்கியா டிவி என்று ஒரு டிவி இருக்கிறது, அவள் பல வடிவங்களில் இருக்கிறார்கள், ஓரிரு வடிவங்களிலே அல்ல,
அவர்கள் கல்கி என்கிற பெயரில் இருக்கிறார்கள், தினமலர் என்கிற பெயரில் இருக்கிறார்கள், சாணக்கியா என்கிற பெயரில் இருக்கிறார்கள். சாணக்கியாவிலே அந்த அதிமேதாவி ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார், இந்த அட்டையை மட்டும் திமுக தேர்தல் அறிக்கையின் அட்டையை மட்டும் கிழித்து விட்டால் அது மறுபடியும் அப்படியே பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை போல இருக்கும். கிழித்துப்பார். முதல் பக்கத்தில் இருக்கிறது மாநில சுயாட்சி பற்றி வெட்கம் இருந்தால் மாநில சுயாட்சியை பாஜக தரும் என்று சொல்லி பார்க்கலாம். தருவார்களா? மாநில சுயாட்சியிலே தொடங்குகிறது. தமிழ் மொழிக்கான உணர்வுக்கான செய்திகள் உள்ளே இருக்கின்றன. திருக்குறளை தேசிய நூலாக்கு என்கிறது திமுக தேர்தல் அறிக்கை. அது மட்டுமல்ல, தை திருநாள் தான் தமிழ் சமூகத்தின் கலாச்சார பெருநாள் என்று பாரதிய ஜனதா கட்சி அறிவித்து விடுமா என்று கேட்கிறேன். அறிவிக்கிற துணிச்சல் உண்டா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் திமுக தவிர தமிழ் கலாச்சாரத்தை உயர்த்தி பிடித்த கட்சிகள் வேறு எங்கே இருக்கின்றன? நம்முடைய அணியிலே இருக்கிற கட்சிகள் அனைத்தும் நாம் சேர்ந்திருக்கிற அணி ஒரு கொள்கை கூட்டணி. நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை, எண்ணி பாருங்கள். திராவிட இயக்கத்தின் கொள்கையும் மாசிய கொள்கையும் அம்பேத்கரிய கொள்கையும் மதச்சார்பின்மை கொள்கையும் சிறுபான்மையினர் பாதுகாப்பு கொள்கையும் பெண் விடுதலை கொள்கையும் இவைதான் நம்முடைய அடிப்படையான கொள்கைகள். இந்த கொள்கைகளை பேசுகிறவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த கூட்டணியில். நான் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் இடத்திலே ஒரு விவாதத்தில் நேரடியாகவே கேட்டேன், நீங்கள் சொல்ல முடியுமா உங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி என்று? உங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கொள்கை, உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரே கொள்கை தான், உங்களுக்கும் பாமகவுக்கும் ஒரே கொள்கை தான், சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் வருகிற வாக்கும் வரா. எங்கள் கொள்கை பாஜக கொள்கை தான் என்று என்றைக்கு உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறார்களோ அன்றைக்கு இவர்கள் இந்த நாட்டை விட்டே காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் நம்மால் சொல்ல முடியும், துண்டு கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், நீலம் கலந்ததாக இருக்கலாம், ஆனால் கருப்பும் சிவப்பும் நீலமும் வெறும் வண்ணங்கள் இல்லை நம்முடைய எண்ணங்கள் என்பதை அழுத்தி சொல்லவே. இந்த கூட்டணியில் அடிப்படையாக காங்கிரஸ் கட்சி என்று எடுத்துக்கொண்டாலும் உண்மையாகவே ஒரு மத சார்பின்மையை இன்றைக்கும் அதை வலியுறுத்துகிற ஒரு பேரியக்கமாக இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சி. அத்தனை பேரும் நாம் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். எதிரிகளுக்கே முடிவு என்ன வரப்போகிறது என்று தெரிகிறது. அதை எப்படி அவர்கள் மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் தெரியுமா? தினமணியிலே தொடர்ந்து வருகிறது. இருக்கிற நிலையை பார்த்தால் அதிமுக அணி முந்துகிறது போல தெரிகிறது. இவருக்கு மட்டும் தெரிகிறது, வேறு யாருக்கும் தெரியவில்லை. இப்படி எழுதி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மாலன் என்று ஒரு மேதாவி இருக்கிறார். அவர் எழுதுகிறார், சொல்றீங்களே செய்வீங்களா என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். தேர்தல் அறிக்கையை திமுகவையும் அதிமுகவையும் சமப்படுத்துகிறார். அப்போது கூட அதிமுகவில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, திமுகவினுடைய அறிக்கையை பற்றி மட்டும் கேள்வி கேட்கிறார். எனவே திமுக அணி வெற்றி பெறாது என்று மறைமுகமாக சொல்லுகிறார். சொல்லி பார்த்தார்கள், நடக்கவில்லை. வெற்றி நம் கண்களுக்கு மட்டுமில்லை, அவர்கள் கண்களுக்கும் தெரிகிறது. கடைசியாக வேறு வழி இல்லாமல் இப்போது எந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இன்று காலை தினமலரை பார்த்தால் தெரியும். இன்று காலை தினமலரில் உள்ளே எங்கோ வந்திருக்கிற செய்தி இல்லை, தலைப்புச் செய்தியே அதுதான். என்ன வந்திருக்கிறது? வருமா என்று ஒரு தலைப்பில் கீழே என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு கொரோனா மிக கூடுதலாக பரவி கொண்டிருக்கிறது, எனவே தமிழ்நாட்டில் தேர்தல் தள்ளி போக வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் பாருங்கள். மக்கள் தினமலர் வீட்டு வாசலில் வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தினமும் எதற்காக தேர்தல் தள்ளி போக வேண்டும் என்று நினைக்கிறாய்? இந்த தேர்தலில் நம்மால் வெற்றி பெறவே முடியாது என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு தேர்தலை தள்ளி வைக்க முடியுமா என்கிற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். சொல்லுகிறேன், நான் புரிந்து கொள்ளுங்கள், உங்களால் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது. மக்களின் எழுச்சி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கிறது. நண்பர் சாதிக் அவர்கள் பேசுகிற போது கூட சொன்னார், 96 மாதிரி மறுபடியும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று. இல்லை நண்பரே, 1971 மாதிரி மறுபடியும் வெற்றி பெறுவோம். தலைவர் இருந்த காலத்தில் 184 இடங்களில் வெற்றி பெற்றோம். தளபதி அதற்கு மேலான வெற்றியை கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பார். அவருடைய உழைப்பு, அவருடைய உண்மை தன்மை, அவர் மக்களுக்கு படுகிற பாடு அந்த வெற்றியை கட்சிக்கும் நாட்டுக்கும் கொண்டு வரும். மீண்டும் சொல்லுகிறேன், April 6, அதற்கு விடை May 2 தெரியும். March 1 நம் தலைவரின் பிறந்த நாள். அவர் மீண்டும் May 2 பிறப்பார். May 2 இந்த நாட்டின் முதல்வராய் பொறுப்பு ஏற்பார். உறுதியாய் சொல்லுகிறேன்,
மே 2 இந்த நாட்டில் உதிக்கும் உதயசூரியன் உதிரும் இரட்டை இலை உதயசூரியன் 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 நம்முடைய அன்பு நிறைந்த வேட்பாளர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் வாக்குகள் அல்ல உழையுங்கள் ஒவ்வொரு வீடாக செல்லுங்கள் இன்னும் பல்லாயிரம் வாக்குகளை கொண்டு வந்து சேருங்கள் தமிழ்நாட்டில் மிக கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் மா சுப்பிரமணியம் என்கிற அந்த சிறப்போடு இந்த மேடையில் வெற்றி விழாவில் மறுபடியும் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஹெச் ராஜாவெல்லாம் அறிவை பத்தி பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டுல அரசியல் போச்சா எங்க ஐயா சொல்லியிருக்காரே தெளிவா பாப்பா படிச்சவனா இருப்பான் ஆனா புத்திசாலி கிடையாது ஹெச் ராஜாவுக்கு இருக்கிற மூளை இருக்கு பாருங்க அது 3 கிராம் கூட தேராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அம்புடித்தே வரும் அது என்ன பகுத்தறிவு டேக் போட்டுட்டு அலையிறான் அதுதான் ஏன் தமிழ்நாடு நீ ஒன்னெல்லாம் ஞாபகம் வை இங்க இருக்கிற இளைஞர்கள் இங்க இருக்கிற